Hi all, in this video, we will solve a sum. Previously, we will solve a redox reaction video continuation. We will solve a problem. This is very basic. This is a question that you will need to ask. But then, in this video, you will know how to do redox reaction first. You will balance the balance. So redox reaction எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா இப்ப நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த क्वेश्चनல மூணு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணுனா நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் H2 Br2 gives 2HBr ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ போய் ரெஃபர் பண்ணா உங்களுக்கு தெரியும் H2ங்கிறது ஒரு ஹோமோசைகஸ் காம்பவுண்ட் Br2வும் ஒரு ஹோமோசைகஸ் காம்பவுண்ட் ஆல்ரெடி அது வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகி ஸ்டேபிளான ஸ்டேட்ல இருக்கு சோ அதுக்கு பாண்ட் தேவையில்லை அதனால அது ஆக்சிடைஸோ ரிடியூஸோ ஆகாது அதனால அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஜீரோ அதே HBrல H குவாலிட்டி சொன்ன மாதிரி எல்லா காம்பவுண்ட்லயும் H வந்து +1 Br வந்து -1 சோ நமக்கு H வந்து 0 ல இருந்து +1 ஆயிருக்கு redox reaction னா நமக்கு அது கண்டிஷன் என்னன்னா ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கணும் இன்னொரு எலிமெண்ட் வந்து ரிடியூஸ் ஆயிருக்கணும் ஓகேவா இதுதான் வந்து ஒரு லா redox reaction ல இப்போ ஹைட்ரஜன் வந்து 0 ல இருந்து இங்க +1 க்கு போயிச்சு Br2 0 ல இருந்து -1 போயிச்சு சோ 1 ஆக்சிடைஸ் ஆயிருக்கு 1 ரிடியூஸ் ஆயிருக்கு நம்மளோட ரூல வந்து சாட்டிஸ்பை பண்ணிருச்சு அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் இப்போ அடுத்து நம்ம செக் பண்ணிரணும் அது இப்ப அடுத்த சம் போலாம் 2NaCl H2SO4 gives Na2SO4 2HCl இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் Na வந்து first S group element, so அதுக்கு always positive. So obviously chlorine வந்து -1 வந்துருச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா H2SO4 இல்லையா? So H2SO4 நான் சால்வ் பண்ண போறேன் இங்க. இங்க கொடுத்திருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி நான் வந்து சால்வ் பண்ண போறேன். சால்வ் பண்ணதுல எனக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த சால்வ் பண்ணதும் நான் வந்து redox reaction வீடியோலயே போட்டிருக்கேன். இது நான் உங்களுக்கு டாக் பண்றேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க. இதில் நம்ம சல்ஃபரோட கண்டுபிடிக்க போகிறோம் அதை வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணுறேன் பண்ணால் எனக்கு வந்து சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 6 கிடைக்குது ஓகே இதில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6 சைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வச்சு தான் நீங்கள் இது ஆக்சிடைஸ் ஆகுதா இல்லை ரெடியூஸ் ஆகுதான்னு சொல்ல போகிறீங்க ஸோ சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்ததாக என்னவா மாறி இருக்குது Na2SO4ஆக மாறி இருக்குது இப்போ Na2SO4 இருக்க சல்ஃபரோட கண்டிஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது என்னவா இருக்குது இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து +6 தான் கிடைக்குது ஸோ என்ன ஆகுது சல்ஃபர் வந்து எதுவுமே அது வந்து மாறவே இல்லை காம்பவுண்ட் மட்டும் தான் மாற்றிருக்கு அதோட ஆக்சிடேஷன் நம்பர்லாம் மாறல அடுத்ததாக வந்து HCl இருக்கா H+1 Cl வந்து -1 ஸோ எதோட ஸ்டேட்டுமே மாறலை எல்லாம் அப்படியே அப்படியே இருக்குது அதனால இது கண்டிப்பாக ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது ஏன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் நமக்கு என்ன நடக்கணும் ஒரு காம்பவுண்ட் ரெடியூஸ் ஆகணும் இன்னொரு காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் ஆகணும் அது எந்த காம்பவுண்டாக வேணால் இருந்துட்டு போகுது ஓகேவா இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா HCl plus AgNO3 gives AgCl plus HNO3 இதுதான் குவெஸ்டின் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் ஹெச் வந்து +1 தான் ஸோ குளோரின் இந்த காம்பவுண்டில் ஆப்வியஸ்லி -1 ஏன்னா இந்த மொத்த காம்பவுண்டு நமக்கு என்னவாக இருக்கணும் மொத்தத்தில் கூட்டினா 0 வாங்கணும் 0 ஆயிடுச்சா ஆயிடுச்சு அடுத்ததான் AgNO3யை சால்வ் பண்ண போகிறேன் ஸோ AgNO3யில் நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஏஜி வந்து டி குரூப் எலிமெண்ட் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 என்னைக்கு எக்ஸ்னு வச்சுட்டு ஓ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கிடைக்குது அண்ட் AgCl இந்த சைடு போட்டால் +1 -1 கிடைக்குது அடுத்ததாக HNO3 நான் இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் நைட்ரஜனோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் இந்த இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இதை ஈக்குவேட் பண்ணுறதுக்காக இந்த சைடு நான் நைட்ரஜன் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த எலிமெண்ட்டுக்கு வேணால் எடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது ஹைட்ரஜன் வந்து +1 நைட்ரஜனுக்கு எக்ஸ்னு வச்சுருக்கேன் அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு -2 போட்டு 3 ஆட்டம் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு எங்கே என்ன கிடைக்குதுன்னா +5 தான் கிடைக்குது ஸோ நைட்ரஜன் இங்கேயும் +5 தான் இருக்குது இங்கேயும் என்னவா இருக்குது +5 தான் இருக்குது ஸோ எதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இந்த சம்லேயும் மாறவே இல்லை ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது இதுவும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது ஸோ ஆன்சர் என்னென்னா நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மட்டும்தான்
ஓகேவா? ஆப்ஷன் ஏ மட்டும்தான் நம்மளோட ஆன்சர். இது ரெண்டும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸில் கேளுங்கள்.